வணக்கம் மக்களே. 100 நாள் வேலையில் சம்பளம் 300 ரூபாயாக உயர்வு, அமைச்சர் அதிரடி அறிவிப்பு, மகிழ்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கூட அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் தான் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நிலைக்கோட்டை பகுதியில் அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சம்பளம் 210 ரூபாயாக இருந்துச்சு, அதை வந்து 280 ரூபாயாக மாற்றினாங்க. அந்த 280 மறுபடியும் ஒரு 14 ரூபா அதிகப்படுத்தி 294 ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 294 ரூபாய் நம்ம கைக்கு வருதா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும், அரசாங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் 294 ரூபா இந்த 100 நாள் வேலையில் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மக்களுடைய கைக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இந்த 294 ரூபா அப்படிங்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் தரக்கூடிய மாநிலம், அதாவது வந்து 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் தரக்கூடிய மாநிலம் நம்ம தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி நமது அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலை இதோடைய சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாயாக உயர்த்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிரடியான தகவலையும் கொடுக்குறார் நமது அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள். அதாவது 294 ரூபா வந்து மறுபடியும் ஒரு 6 ரூபாய் அதிகப்படுத்தி 300 ரூபாயாக கொடுக்கிறோம். மிக விரைவிலே இந்த 300 ரூபாய் திட்டமானது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக விரைவிலே அப்படின்னா இந்த வருடம் முடிஞ்சு அப்படின்னா 100 நாள் வேலை மொத்தமாக எல்லா பகுதியிலையும் முடிச்சிருவாங்க. அதாவது மோஸ்ட்லி 90% முடிச்சிருவாங்க. இந்த வருடம் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அதுக்கடுத்து புதுசாக வேலையை தொடங்குவாங்க. அப்போ இப்படி இந்த வேலையை புதுசாக தொடங்கக்கூடிய அந்த சமயத்தில் 100 நாள் வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 300 ரூபாயும் மக்கள் கையில் நேரடியாக சென்று சேருவதற்குரிய அனைத்து வேலைகளையும் தமிழக அரசு எடுக்க போகுது அப்படிங்கிற அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இதுவரைக்கும் 3000 கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசு பணமானது நம்ம தமிழக அரசு கொடுக்கல அந்த 100 நாள் வேலை. அப்படி பணத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட நம்ம தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து 100 நாள் வேலை சம்பளத்தையும் கொடுத்துட்டாங்க அனைவருக்கும். இப்போ வந்து மத்திய அரசு வந்து சம்பளம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது, 3000 கோடி இன்னும் பாக்கி வச்சிருக்காங்க. தமிழக கஜானாவிலிருந்து காசு எடுத்து 100 நாள் வேலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம 100 நாள் வேலை செய்யக்கூடிய மக்கள் அனைவரும் நமது ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுத்தாகணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தீபாவளி பண்டிகை வருது, எங்கள் மக்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினார். இதற்காண்டி 100 நாள் வேலையில சம்பளம் வரல, 7-8 வாரங்களாக சம்பளம் கொடுக்கல அப்படின்னு கடிதம் எழுதினார். அப்படி அந்த கடிதத்துக்கு பதில் வரல, சம்பளம் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொன்னே தமிழக கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து 100 நாள் வேலை கொடுத்து அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மொத்தமா தமிழக கஜானால சேகரிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 100 நாள் வேலை வழிநடத்தக்கூடியது யார், நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ அவர்களின் மூலமாகத்தான் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, 300 ரூபாயாக சம்பளமானது உயர்த்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒருத்தந்து பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.